ஹலோ கிரிப்டோ பார்ட்னர்ஸ், எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? சொல்லலான்னு சொல்லப்போகிற ஒரு ஏர்ட்ரிப் நாங்கள் அட்டென்ட் பண்ணியிருந்தாங்க, ஒரு போனகிழமை நினைக்கிறேன் அட்டென்ட் பண்ணியிருந்தாங்க. அது இப்போ ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகி ட்ரேடிங் நடந்து கொண்டிருக்குது. அதில் ப்ரைஸ் பாருங்கள், 0.07 லிஸ்ட் ஆகி இப்போ 0.4 அளவில் ட்ரேடிங் நடந்து கொண்டிருக்குது. நாங்கள் ஏர்ட்ரிப்லாம் அட்டென்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ரீ சேலோ வேறு எந்த இதுவும் நாங்கள் பண்ணலை. நான் பண்ண வேணாம்னு சொல்லியிருந்தேன், சில ஏர்ட்ரிப்ஸ்லாம் நம்ப இல்லாது இடையில் ஸ்கேம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் நான் இந்த ப்ரீ சேல்களை ஜாயின் பண்ணுறதில்ல, உங்களையும் ஜாயின் பண்ணுறதுக்கு நான் என்கரேஜ் பண்ணுறதில்லை. ஓகே, இப்போ என்னென்னு சொன்னால், எங்கள்கிட்ட ஏர்ட்ரோப் ரெண்டு மூணு நாளில் வந்துடும். அதை பற்றின ஒரு அன்அஃபிஷியலான ஒரு நியூஸ் போய்கிட்டு இருக்குது. ஏப்ரல் மாதம் 2nd எங்களுக்கு எங்களுடைய வாலெட்டுக்கு வர மாதிரி, அதாவது சொல்லணா அட்ரஸை நாங்கள் ஆட் பண்ணியிருப்போம். சில பேர் ஆட் பண்ணாமல் இருப்பீங்க, நீங்கள் அந்த இதுக்குள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்த்து உங்களுடைய இதை சொல்லணா வாலெட் அட்ரஸை ஆட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது இந்த பரம் லெப்ஸ்னு சொல்லப்போ ஒரு ஏர்ட்ரப்பையும் நாங்கள் அட்டன் பண்ணியிருந்தோம். சில டாஸ்கள் கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்குது, புது புது டாஸ்கள் டெய்லி வந்து கொண்டிருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதில் ரெண்டு கிழமைக்குள்ளே இவ்வளோ பேர் 1 மில்லியன் யூசர்ஸ் அவங்க ரீச் பண்ணிட்டாங்க. சரி, பெரிய ஒரு சாதனை. ஸோ இதுக்கான ஹைப்புகள் நல்ல எல்லாம் போய்கிட்டு இருக்குது. ஜாயின் பண்ணாதவங்க இப்போயே ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. வேறு வேறு பாயிண்ட்ஸ் வர நேரத்தில் நாங்கள் அதை அப்டேட் பண்ணிக்கொள்ளலாம். நிறைய ஏர்ட்ரப்ஸ்கள் வந்து கொண்டிருக்குது, நானே நிறைய இதை ஏர்ட்ரப்ஸில் மிஸ் பண்ணிடுறது. ஸோ எந்த ஏர்ட்ரப்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும், எந்த ஏர்ட்ரப் உங்களுக்கு கிடைச்சாலும் யார் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாலும் ஓரளவு உங்களுக்கு ஓகேடா, ஃப்ரீயாக வந்தால் ஏர்ன் பண்ணிக்கொள்ளுங்க, ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது சொலோனான்னு சொல்லப்படுற ஒரு ஏர்ட்ரப் கொண்டு நாங்கள் அட்டன் பண்ணியிருந்தோம். இன்றைக்கு காலையில் எங்களோட ஏர்ட்ரப்பில் எங்களுடைய டெலிகிராம் சேனலில் போஸ்ட் போட்டோம், அதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது இந்த எக்ஸ் பிளாஸ்ட் மைனிங். ஓகே, எக்ஸ் பிளாஸ்டர் மைனிங்கில் அடுத்த மூவ் ஒன்று வந்திருக்கு, அடுத்த மூவ்மெண்ட் ஒன்று வந்திருக்கு, அதை பற்றி பார்க்கப்போம். அடுத்தது பிஎக்ஸ்ஆர் மைனிங் அப். பிஎக்ஸ்ஆர் மைனிங் அப்போ பற்றி கணக்க ஃபேக்கான நியூஸ்கள் போய்கிட்டு இருக்குது. பிஎக்ஸ்ஆர் இதை பிளேஸ்டோர்லேருந்து எடுத்துட்டாங்க, அதை பற்றி அப்டேட் தான் வந்திருக்கு, அதை பற்றி பார்க்கப்போம். ஓகே, வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் அசிஸ்டன்ஸ் யூடியூப் சேனல். எங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்படியே பார்த்துருக்கிற பெல் ஐக்கனையும் லைக் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் டெய்லி நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். அதோட மறக்காமல் எங்களோட ஒஃபிஷியல் டெலிகிராம் சேனல் அண்ட் ஒஃபிஷியல் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. லெட்ஸ் மூவ் டு த வீடியோ. ரைட், அடெக்ஸ்ன்னு சொல்லப்போகிற ஒரு ஏர்ட்ரப் ஒரு போஸ்ட் ஒன்று நான் இன்றைக்கு காலையில் என்னுடைய டெலிகிராம் சேனலில் போஸ்ட் போட்டிருந்தேன். அதில் நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் இந்த லிங்கை கிளிக் பண்ணி போயிட்டு செலக்ட் லாங்குவேஜ்னு சொல்கிற ஆப்ஷனில் இங்கிலீஷை மட்டும் செலக்ட் பண்ணால் சரி, உங்களுக்கு 300 டோக்கன் உங்களுக்கு 500 டோக்கன்ஸ் உங்களுக்கு தருவாங்க. அது பிறகு நீங்கள் ரெஃபரல் லிங்க் பார்த்து வச்சுக்கொண்டு எவ்வளோ எவ்வளோ ரெஃபர் பண்ணுறீங்களோ அவ்வளோ அவ்வளோ உங்களுடைய கோயின்ஸில் வந்துட்டுருக்கு. நான் வித்ரோவில் எடுத்துட்டேன், வித்ரோ ப்ரூஃப் உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லணும். பந்தம் வாலெட்டில் என்னுடைய இது ரிசீவ் ஆகிருக்குது. ஓகே, இப்போதைக்கு இதை பற்றின பெரிய அப்டேட் எந்த எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகுது, எந்த டிசன்லெஸ் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகுது சொல்கிற அப்டேட்லாம் வரையில, பட் ஃப்ரீயாக வரலாம் அட்டன் பண்ணி பார்த்தேன், ரிசீவ் ஆகிட்டு அடெக்ஸ்னு சொல்லப்படுற டோக்கன் ரிசீவ் ஆகிட்டு. ஜஸ்ட் நீங்கள் அதை ஜாயின் பண்ணி பேலன்ஸ் செக் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு 300 டோக்கன்ஸ் வந்திருக்கும் நினைக்கிறேன், ஸ்டார்டிங் ஜாயின் பண்ணுற 300 டோக்கன்ஸ் வந்திருக்கும் நினைக்கிறேன். அது பிறகு ஓரளவு உங்கள்கிட்ட சாட்டிஸ்ஃபேக்டரியான கோயின்ஸ் இருந்தேன்டா, ஓரளவு மினிமம் வித்ரோவலுக்கு எனக்கு 2300 சம்திங் இதை வேணும் நினைக்கிறேன். இப்போதைக்கு இப்படி இருக்கு, போக இதை குறைக்கலாம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணி ரெஃபர் பண்ணி இல்லாமல் ரெஃபர் பண்ணிக்கொள்ளுங்க, இல்லாட்டி செல்ஃபாக பண்ணிக்கொள்ளுங்க. சமயத்தில் அந்த ஏர்ட்ரப்ஸில் மினிமம் அமௌண்ட்டையும் அவங்க குறைக்கிறதுக்கு சான்ஸ்கள் இருக்குது வருங்காலத்தில். ஸோ இப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஜஸ்ட்டில் ஜாயின் பண்ணி கீழே வந்து செலக்ட் லாங்குவேஜ் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க, இல்லை இன்ஃபர்மேஷனை பார்த்துக்கொள்ளுங்க. இன்ஃபர்மேஷன் வேறு வேறு லாங்குவேஜில் இருக்குது. அப்புறம் சொலோனா வித்ரோல் கொடுக்குற நேரம் அவுட்புட்னு சொல்லி ஆப்ஷன் வரும், அதில் வித்ரோல் கொடுக்குற நேரத்தில் சொலோனா வாட்டர் அட்ரஸ் கேட்பாங்க. பந்தம் வாட்டர்லேருந்து கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்த பிறகு மினிமம் வித்ரோவல் அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்பாங்க. வித்ரோவல் அமௌண்ட் 2300 சொல்லி சொல்லுவாங்க, எங்கள் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ நாங்கள் க்ளைம் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2300 சும்மா ஒரு பரிசோதனை முயற்சிக்காக கொடுத்து பார்த்தேன், வித்ரோல் வருதான்னு கொடுத்து பார்த்தேன். எனக்கு வித்ரோல் வந்துட்டு என்னுடைய பந்தம் வாலெட்டில் ஸ்லோட்டான அட்ரஸுக்கு வித்ரோல் வந்துட்டு. பாருங்கள், அடெக்ஸ் ADDEXX 2300 அடெக்ஸ் அட்டாக இருக்குது. இதில் டோக்கன் ப்ரைஸ் ஒன்றுமே லிஸ்ட் ஆகலை, லிஸ்ட் ஆனால் தான் அதில் ப்ரைஸ் காட்டும். இப்போதைக்கு எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை, ஃப்ரீயாக வருது. ஸோ நீங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்காக கொடுக்குற அட்ரஸ்கள் வாலெட் அட்ரஸ்கள் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தால் உங்களுக்கு ரிஸ்க்கள் இருக்காது, ஏதாவது அதில் பெரிய அளவான பேலன்ஸ்கள் இருந்து கொடுத்து சில நேரத்தில் ஸ்கேம் ஆனால் உங்களுக்கு நட்டம். ஸோ எந்த அட்ரஸை புது ஏர்ட்ரப் கொடுக்குறதா இருந்தாலும் ஃப்ரீயாக இருக்கிற ஒரு வாலெட், சீரோ அசெட்டில் இருக்கிற வாலெட்டை கொடுத்துக்கொண்டால் உங்களுக்கு சேஃப், எல்லாருக்கும் சேஃப். அதோட மோமோ கிவின்னு சொல்லப்போகிற ஏர்ட்ரப் நாங்கள் அட்டன் பண்ணி ஒர்க் பண்ணிக்கொண்டிருக்கோம். அதில் கிவி குயின் எங்களுக்கு தந்து கொடுத்தாங்க, க்ளைம் பண்ணுற நேரம் சொல்லோட பண்ண கொடுத்தாங்க, இதையும் க்ளைம் பண்ணி கொடுத்தோம். கிவி குயின் தந்து கொடுத்தாங்க. இப்போ அந்த கிவி குயினை கிவி கோல்டுன்னு சொல்லி மாற்றி புது குயினாக தராங்க. கிவி குயின் ஆல்ரெடி தந்த கிவி குயின்ஸ் அப்படியே இருக்குது, அதோட இப்போ கிவி கோல்டுன்னு சொல்லி இருக்குது. ஸோ நீங்கள் க்ளைம் பண்ணுற நேரம் 0.004 சொல்லணும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது அந்த எக்ஸ் பிளாஸ்டர் ஒயிட் பேப்பர் ரிலீஸ் ஆகிருக்குது, அதோட அவங்களுடைய ரிஃபைனிங் ரூம்னு சொல்லி அதில் அந்த வாலெட் கனெக்ட் பண்ணுற மாதிரி, கன்வெர்ட் பண்ணுற மாதிரி, WXBL XBL கன்வெர்ட் பண்ணுற மாதிரிலாம் நிறைய அப்டேட்டுகள் வந்து கொண்டிருக்குது. ஸோ கணக்கு அப்டேட் கணக்கு பேர் குழம்பு போயிருக்கிறாங்க. கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு சில ஃபீஸ்கள் கேட்குறாங்க. ஓகே, ஃபீஸ் கேட்குறாங்க. நாங்கள் இவங்க கோயின் லிஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே, பெரிய பெரிய அப்டேட் வரதுக்கு முன்னாடியே திடீர்னு வந்து நல்ல அளவு கோயின்ஸ்களையும் தந்து இது என்னென்னு சொன்னால் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எத்தீரியம் ஃபீஸை கேட்குற மாதிரியும் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்து போட்டு ரிசர்ச் பண்ணி பார்த்து போட்டு ஓகேண்டா அவங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். இப்போதைக்கு ஃப்ரீயாக க்ளைம் பண்ணிக்கொள்ளுங்க. ஒயிட் பேப்பர்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. அவங்களுடைய கம்யூனிட்டி சேனலில் பார்த்தீங்கன்னா, அவங்களோட கம்யூனிட்டி டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் ஸ்கேம்
கமெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ நாங்கள் வெயிட் பண்ணுவோம், எதுக்கும் அவசரப்பட தேவையில்லை. இப்போ தான் வந்தாங்க, வந்து ஒரு 3 கிலோமீட்டர் கூட இல்லை இந்த மைனிங் எப்போ வந்து. ஓகே, வந்து ஒவ்வொரு 24 ஹவர்ஸ் கூட நீங்கள் கிளைம் பண்ணிக்கொள்ளலாம். அந்த மிஷன் கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்களா இருந்தால் ஒவ்வொரு 24 ஹவர்ஸ் கூட நீங்கள் கிளைம் பண்ணிக்கொள்ளலாம். இல்லாட்டி மிஷன் கம்ப்ளீட் பண்ணாதவர்களாக இருந்தால் ஒவ்வொரு 1 ஹவர்களுக்காகவும் கிளைம் பண்ண மறந்துட வேணாம். ஜஸ்ட் ட்விட்டரில் ஜாயின் பண்ணுறது, ட்விட்டரில் லைக் அண்ட் ரீட் ரிபோஸ்ட் பண்ணுறது, டிஸ்கோர்டில் ஜாயின் பண்ணுறது, அப்படி லைக் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது, அப்படியான சின்ன டாஸ்க் தான் கேட்பாங்க அந்த மிஷன்ஸுக்கானது. ஸோ மிஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ண எனக்கு லேசினஸாக இருக்குன்னா நீங்கள் 1 ஹவர்களுக்காக வந்து அதை கிளைம் பண்ணிட்டு போயிருங்க. எனக்கு லேசினஸ் தான், அதனால நான் மிஷன் கம்ப்ளீட் பண்ணி 24 ஹவர்ஸ்க்காக வந்து கிளைம் பண்ணிட்டு போயிடுவோம். அது என்னுடைய பாலிசி. ஸோ உங்களுக்கு எதுவும் ஓகே அதை மாதிரி பார்த்து பண்ணிக்கொள்ளுங்க. ரைட், பிஎக்ஸ்ஆர் நெட்ஒர்க் அட்டென்ஷன் பிஎக்ஸ்ஆர் மைனஸ் வி அவேர் ஆஃப் த டெக்னிக்கல் இஷ்யூ. உங்களுடைய சில பேருடைய பிஎக்ஸ்ஆர் பேஸ் வாலெட் காணாமல் போயிருக்கும் காலம், எனக்கும் அப்டேட் வந்தது. பிஎக்ஸ்ஆர் பேஸ் வாலெட்டை ப்ளே ஸ்டோர்லேருந்து தூக்கிட்டாங்க சில இன்செக்யூரிட்டி பர்பஸ்க்காக சொல்லி வளர்ந்துருந்து. சில பேருக்கு பிஎக்ஸ்ஆர் மைனிங் அப்பும் ஒர்க் ஆகாமல் இருக்கலாம், எனக்கும் ஒர்க் ஆகல. உள்ள போய் மைனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், மற்ற விஷயங்களை அக்சஸ் பண்ண இல்லாமல் இருக்குது. ஸோ அதுக்கான விளக்கம் கொடுத்துருக்குறாங்க பிஎக்ஸ்ஆர் நெட்ஒர்க் தரப்பில். சில அப்டேட்டுகள் போய்கிட்டு இருக்குது. இதை சோல்வ் பண்ணுறதுக்கு 4-5 நாள் 7 நாட்கள் பிடிக்கலாம். ஸோ இப்படியான இதுகள் உங்களுக்கு வந்து இருந்தால் ஒன்றுமே இது செய்ய வேணாம். சில பேருக்கு வெரிஃபைடு ஆகிட்டு வருது, முடியுமே கேவிசி வெரிஃபைடு ஆகிட்டு வருது, பட் நீங்கள் எதுவுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியலை. எல்லாமே பக்ஸுகள், கணக்கு பக்ஸுகள் இருக்குது இவங்க இதுகளுக்குள்ள. ஸ்டார்டிங்லேருந்து கணக்கு பக்ஸுகள் இருக்குது. ஸோ ஒன்றுமே ஃபிக்ஸ் பண்ணி கோயின் ஸ்டோரில் லான்ச் பண்ண போகிறேன்னு சொல்லி அப்டேட் பண்ணிருக்காங்க. பார்ப்போம், எதுக்குமே பேனிக் ஆக வேணாம். ரைட், இன்னொரு ஏர்ட்ரப் போட்டிருந்தேன், சொல்னு சொல்லப்படுற சொல்லோனா எல்னு சொல்லப்படுற டோக்கன் உண்டு. இது 3 நாளில் ஏர்ட்ரப் கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ நீங்கள் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை அப்படி கிளிக் பண்ணிங்களா அந்த எப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து போகிறோம். அதை அப்படியே கிளப்பி ஸ்க்ரோல் பண்ணி போயிட்டு வாங்க. சொல் SOW அதில் டோட்டல் சப்ளை என்ன மாதிரி, டோக்கனமிக்ஸ் என்ன மாதிரி, 100 மில்லியன் டோக்கன்ஸ் ஃபார் ஏர் ட்ரப்ஸுக்கு எங்களை தரப்போகிறாங்க. மற்றபடி அவங்களுடைய ப்ரீ சேல் என்ன மாதிரி இப்போ மற்றப்பட்ட இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதோட சிம்பிள் SOW சொல் அதான் உங்களுடைய. அதோட லிஸ்டட் ஒன் பைனான்ஸ் ஆஸ் சூன் ஆஸ் ப்ரீசேல் கம்ப்ளீட்டர். ப்ரீசேல் கம்ப்ளீட் ஆனப்போ பைனான்ஸ் லான்ச் பண்ணுறதாக, மெக்ஸ் குளோபலில் பெரிய எக்ஸ்சேஞ்சில் லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. எவ்வளோக்கு எவ்வளோ உண்மையில தெரியல, பட் நாங்கள் கேலஸாக விடாமல் ஜஸ்ட் ஜாயின் பண்ணி பார்ப்போம். அதை அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க. ப்ரீசேல் அப்படிலாம் இருக்கும், அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு கீழே ஏர்ட்ரப்னு சொல்லிட்டு ஒரு இடம் வரும். அதில் போயிட்டு நீங்கள் பெந்தம் போலட்டுற சொல்லணும் அட்ரஸ், பெந்தம் போலட்டு 2-3 அட்ரஸ் வச்சுக்கொள்ளுங்க, 2-3 வாலெட் வச்சுக்கொள்ளுங்க. பெந்தம் போலட்டுக்குள்ளே கணக்கு போலட் வச்சுக்கொள்ளலாம். அதுலேருந்து ஃப்ரீயாக இருக்கிற ஒரு அட்ரஸை கொண்டு அதில் பேஸ்ட் பண்ணி கிளைம்னு சொல்கிறத கொடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு 2000 SOLL டோக்கன் உங்களுக்கு கிளைம் ஆகாது. உங்களுடைய நீங்கள் போன அந்த ஆப்பில் கிளைம் ஆகிருக்கேன் பிள்ளை, அந்த நெட்ஒர்க்கில் கிளைம் ஆகிருக்கும் உங்களுடைய அக்கௌண்ட்டில், பட் உங்களோட அட்ரஸுக்கு வராது. நீங்கள் கொடுத்துருக்குற அந்த சொல்லணும் அட்ரஸுக்கு வராது. ஏர்ட்ரப் எண்ட் ஆன பிறகு அவங்க ஒரு டீட்டெயிலான அப்டேட் கொடுப்பாங்க, எப்படி நாங்கள் கிளைம் பண்ணுறது, ஃப்ரீயாக கிளைம் பண்ணலாமா இல்லாட்டி சும்மாவே எங்களுக்கு வருமானு சொல்லி ஒரு வடிவாக தெரியல. பார்ப்போம், நான் வர விட்டு அதை பற்றி அப்டேட் பண்ணுவேன். தொடர்ந்து வீடியோ முடிச்சு கொள்கிறேன். இன்றைக்கு எல்லா மைனிங்கப்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பார்த்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. கீப் சப்போர்ட்டிங். ஓகே, பாய், தேங்க்யூ.